மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. இந்த வீடியோவில் என்ன பதிவு இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு ஒரு சீ ரூட், கடல் போக்குவரத்துக்கான ஒரு வழித்தடத்தை அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம சேனலில் அது குறித்து எந்த ஒரு பதிவும் நம்ம போடலை. ஸோ இந்த வீடியோவில் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுடைய நட்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நாடு தான் ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் தான் ரஷ்யா. நம்முடைய ஆயுதங்களில் 70% பூர்த்தி செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். ஸோ 70% நம்ம யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் எல்லாம் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஆயுதங்கள் தான், இன்க்ளூடிங் டேங்க்ஸ், மிசைல்ஸ், கன்ஸ் எல்லாமே தான் நான் சேர்த்து சொல்கிறேன். அதை தாண்டி எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை விட ரஷ்யா கிட்ட கம்மியாக இருந்தாலும் இப்போ அது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகுது. இந்தியா வந்து இப்போ ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ பொருளாதார ரீதியான நட்பை வந்து பலப்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ளும்போது ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரமான விளாடிவோஸ்டோக்கு பயணம் செய்கிறாரு. பிரதமர் மோடி மட்டும் இல்லாமல் அவர் கூட ரஷ்யாவின் அதிபரான விளாடிமிர் புட்டினும் அங்கே போகிறாரு. அந்த பயணத்தில் தான் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான இந்த பொருளாதார அடுத்த கட்டமாக வந்து வர்த்தகத்தை எப்படி நம்ம பலப்படுத்தலான்ற நோக்கத்தில் தான் வந்து விளாடிவோஸ்டோக்கில் இருந்து சென்னைக்கு ஒரு சீ ரூட் அமைக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அங்கே பரிந்துரை செய்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த அந்த சீ ரூட்டோடைய ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலிருந்து ரஷ்யாவோடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு தான் எப்பயுமே சீ ரூட் வந்து அவைலபிலிட்டியில் இருக்கும். இப்படி போகிறத காட்டிலும் சென்னையிலிருந்து விளாடிவோஸ்டோக் போகிறதுல நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்றதை இன்னும் விரிவாக பார்க்கலாம். ரஷ்யாவில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டும் இந்தியாவிலேருந்து நம்ம ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டும் சீ ரூட்டில் எந்த வழியில் போகணும்னு பார்த்தீங்கன்னா, மும்பை துறைமுகத்துலேருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு ட்ராவல் பண்ணி போகும். இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8675 நாட்டிக்கல் மைல்ஸ். இதுக்கான ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, சுமாராக 40 நாள் பயணம் ஆக வேண்டியிருக்கு. இதனால் எரிபொருள் செலவு அதிகமாகுது. 40 நாள்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் மேலே. இவ்வளவு சிரமமான கடல் வழி பயணம் காரணமாக தான் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவை விட நம்ம சீனாவுடன் தான் அதிக வர்த்தகம் புரிந்து வரும். இந்த அதாவது 2019 மட்டும் சீனாவுடனோட 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம வர்த்தகம் பண்ணியிருக்கோம். அதே ரஷ்யாவுடன் பார்த்திங்கன்னா இன்னும் குறைவு தான். ஆனால் ரஷ்யாவுடன் 2025 தான் 30 பில்லியன் டாலர்களுக்கு வர்த்தகம் உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் தான் இந்த விளாடிவோஸ்டோக்கில் இருந்து சென்னை வரைக்கும் கடல் வழி உருவாக்கப்படும் போது அதனுடைய தொலைவெல்லாம் குறையணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்துச்சுன்னா ரொம்ப பயன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பையில் ஸ்டார்ட் ஆகி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் சரக்கு கப்பல் பயணம் பண்ணுறது ரொம்ப தொலைவு. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான துறைமுக நகரமாக இருந்தாலும் கூட, அது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போர்ட்டில் கிளம்பிச்சுன்னா பால்டிக் கடல் வழியாக தொடங்கி ஆர்டிக்கில் இருந்து ஆடம் வளைகுடாவுக்குள்ளே நுழைஞ்சி அரபிக் கடலில் புகுந்து மும்பை வந்து சேர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட 40 நாள் முடிஞ்ச போது எவ்வளோ எரிபொருள் செலவாகுதுன்றதை நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு சென்னையிலேருந்து விளாடிவோஸ்டோக் செல்கிற ரூட் ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த விளாடிவோஸ்டோக் நகரத்தை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியாது. உலக அரசியலில் உள்நோக்கு பார்க்குறவங்களுக்கு மட்டும் விளாடிவோஸ்டோக் பற்றி தெரியும். ஏன்னா சில வரலாற்று சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். மற்றபடி சாதாரண மக்களுக்கு விளாடிவோஸ்டோக் பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எப்போ இந்த திட்டத்தை அறிவித்தாங்களோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதை பற்றி மக்கள் தேடி படிச்சுக்கிறாங்க. நான் இருந்தாலும் கூடுதல் தகவல் நிறைய உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். விளாடிவோஸ்டோக்கை வந்து ரஷ்யாவுடைய பீகார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரஷ்யாவுடைய மற்ற நகரங்களுடன் ஒப்பிடும் போது முன்னேற்றமே காணாத ஒரு இடமாக தான் இந்த விளாடிவோஸ்டோக் இருக்குது. வடகொரியா மற்றும் சீனாவுக்கு அருகில் இருக்கிற மிகப்பெரிய ரஷ்ய நகரம்னா அது விளாடிவோஸ்டோக் தான். கிட்டத்தட்ட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க அந்த இடத்துலன்னு சொல்லலாம். பசிபிக் கடலில் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய
துறைமுக நகரமும் இந்த விளாடிவோஸ்டோக் தான். இது ரஷ்ய கடற்படையுடைய பசிபிக் பிராந்தியத்தினுடைய தலைமையகமும் இங்க அமைஞ்சிருக்கு. அதாவது ரஷ்யாவுடைய பசிபிக் ஃப்ளீட்டோடைய முக்கியமான ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அது விளாடிவோஸ்டோக்னு சொல்லலாம். இந்த பகுதியை தலைநகர் மாஸ்கோவோடைய இணைக்கும் புகழ்பெற்ற டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேவும் இந்த கிழக்கு பிராந்தியமான ரஷ்யாவுடைய விளாடிவோஸ்டோக் நகரத்தில் தான் இருக்குது. இங்கிருந்து மாஸ்கோ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10,000 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த இடத்துல அதிகமாக இறக்குமதி செய்யப்படுறதா சொல்லப்படுது. விளாடிவோஸ்டோக்லேருந்து சென்னை கடல் வழின்னு பார்க்கும்போது ஜப்பான் சி, கொரியன் பெனின்சுலா, சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி, அந்தமான் வழியாக மலாக்கன் ஸ்டேட் வழியாக சென்னைக்கு வர முடியும். இடையில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், மலாக்கா, தைவான், இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடெல்லாம் இருக்குது. இதனால் சென்னைக்கும் இந்த நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் கூட ஃப்யூச்சரில் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சவுத் சைனாசியில் சைனா பண்ணுற அடாவடித்தனத்தெல்லாம் வந்து மக்கள் ஊடக வாயிலாக அறிந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அந்தளவுக்கு சவுத் சைனாசியில் சைனாவுடைய அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ரஷ்யா போன்ற ஒரு பெரிய நாடு இந்தியாவுடன் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் நம்ம கூட ஒன்றிணைந்து செய்கிறாங்கன்னும் போது இது இந்தியாவுக்கும் பலம், ப்ளஸ் சைனாவுக்கும் இது முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு திட்டம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வழியாக இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தகம் செய்ய போகிறது வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நம்ம ரஷ்யாவுடனான வர்த்தகம் செய்கிறோன்றதுனால இந்த விஷயத்தில் சீனா இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே முடியாது. இதுதான் பாயிண்ட். இந்தியாவை கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏற்கனவே தென்சீன கடல் பகுதி நாடுகளுடனும் சீனா மோதல் போக்கு செஞ்சுட்டு வராங்க. அதனால் தென்சீன கடலில் இந்தியா நுழைவது அந்த நாடுகளுக்கும் கொண்டாட்டமாயிடும். இந்திய பெருங்கடலில் சீன கப்பல்கள் வந்து போவது போல சீன கடலில் இந்திய தென்சீன கடலில் இந்திய கப்பல்கள் புகுந்து செல்ல போகுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சைனாவை கவுண்டர் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுடனான ரஷ்யா ஒரு வர்த்தகம் வந்து 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு உயரும். இது ஃபியூச்சரில் 25 பில்லியன் டாலர்ன்றது நிச்சயமாக 50 பில்லியன் டாலர் அளவு கூட உயர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான் சொல்லணும். கூடவே இந்தியா விளாடிவோஸ்டோக் நகரில் துணை தூதரகத்தையும் திறந்திருக்காங்க, அதாவது கன்சுலேட் ஆஃபீஸை திறந்திருக்காங்க. இந்த நகரத்தில் தூதரகத்தை தொடங்குகிற முதல் நாடும் இந்தியா தான். இந்த பெருமையும் நமக்கு தான் சேரும். விளாடிவோஸ்டோக் நகரத்துடன் சென்னை கடல் வழியாக இணைக்கப்படுவது வருங்காலத்தில் சென்னையும் மும்பை போல பெரும் பொருளாதார பலம் கொண்ட நகரமாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.